राघु के तू बोली ने कवि गुरु शनियो मंगलनो नीने दिवरात्रियो नीने नवविदान बुनीने भवरोग हरनीने विष जनुनीने सकल ग्रह भलनीने सरसिजाक्षा எல்லா கிரகங்களும் அதாவது புவியீர்ப்பு விசையில சுத்தி இருக்குன்னா எந்த ஈர்ப்பு விசை வராக தேவருடைய ஈர்ப்பு விசையில எல்லா கிரகங்களுக்கும் அந்த பலத்தை கொடுத்த பரமாத்மாவனுடைய அதீனத்துல எல்லா கிரகங்களும் இருக்கு. நீனே கிருதயுகாதியோ நீனே கிருதுபோமியோ நீனே நிஜவாகி என்னோடைய புரந்தராவிட்டலனே துதிகே சிலுகத மகா மகிமனீனே கிருத யுகாதியும் நீனே பகவான் யுகம் கால நியாமக்கடும் அவனே. அதனால எல்லா கிரகங்களும் அவ்வளவு கடமையே அவ்வளவு கர்த்தையை வந்து பண்ணிட்டு இருக்காள். ஏன் நம்மளுக்கு பயமாயிருக்கு நம்மளுக்கு வேலை நடக்கல என்றால் நம்ம கர்த்தவத்தை நம்ம பண்ணல. மழை பெய்யணும் எப்ப பெய்யும் தானம் தவம் விரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின் நாம பண்ணால் தானம் தபசு காயத்ரி விட்டமே. ராகவேந்திரர் சாபானுகிரக சக்தான்யோ ராகவேந்திரா நவித்தியத்தை சாபம் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சக்தி ராயுக்கு மாத்திரம் இல்லை எல்லா பிராமணர்களுக்கும் அந்த காலத்துல ஞானிகளுக்கும் இருந்தது. ஏன் இருந்ததுன்னா அந்த ஜபம் அந்த தபோசக்தி அந்த தர்மம் ஆச்சரணை சம்பிரதாயம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லா கிரகங்களும் பகவான் அதீனம். அந்த பகவான் அகம் பக்த பராதீனகான்னு பகவான் பாகவதத்துல சொன்ன மாதிரி அந்த மாதிரி கர்த்தவத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஞானிகள் பிராமணர்களுக்கு அனுகூலமாக பகவான் இருக்கான். அதனால கிரகங்களும் அனுகூலமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு கிரகங்கள் பலமா பலமில்லையா இல்லை நம்மளுக்கு பகவானுடைய மத்த குலம் இருந்தால் புது வஸ்திரம் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் சம்பிரதாயங்கள் சாஸ்திரம் அப்படின்னாலே பயம் வந்துன்றது. பயபக்தி வேணும்னா எனக்கு பக்தி இல்ல பயம் மட்டும்தான் இருக்கு. பயத்தினால எல்லாம் பயந்து ஓடிடுறா. அதனாலதான் சுலபமா தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். பேசினா பயந்து ஓடாம இருக்கணும்ல. அதனால பயம் பக்தி ரெண்டும் கலந்துருக்கணும். பயம்னால என்ன எடுத்துனா இன்னைக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் பஞ்சாங்க சிரவணம் பஞ்சாங்கமா பழைய பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்கம் புது பஞ்சாங்கம் பிரிண்ட் அடிச்சு வச்சுட்டு இருக்காரு கேட்கறதுக்காக கூப்பிடுறாரு. ஆனால் என்னன்னா எது சொன்னாலும் நீ பழைய பஞ்சாங்கமா ரிட்டையர்டா அப்புறம் பாத்துக்கலாம் என்ன பின்னாடி பண்ணலாம் பின்னாடி பண்றதுக்காக சொல்ல மத்வாச்சாரியாருடைய துவைத்த சித்தாந்தம் மத்வாச்சாரியருடைய கொள்கையே அந்தியகாலே விசேஷத்தா அதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்தியகாலத்திலே பகவானுடைய ஸ்மரணை முக்கியம். கடைசியில பண்ணா போதுமே கடைசியில வருமா மத்வாச்சாரியார் சொல்றார் சந்ததம் சிந்தையே அந்தியகாலே விசேஷத்தா மிலிட்டரியில போய் ஒர்க் பண்றான். மிலிட்டரியில போய் ஒர்க் பண்ற சோல்ஜர் பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் சீக்கிரம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த ஆகார நியமங்கள்லாம் இருக்கணும் உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கணும் இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் இங்க இங்க பார்த்தா பிளாக்கிட்டு சல்யூட் அடிக்கணும் பெரிய மனுஷாளுக்கு சல்யூட் அடிக்கணும். ஏன் இந்த நியமங்கள் யுத்தம் என்னைக்கோ ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் நடக்கிற யுத்தத்துக்கு இல்ல நடக்குமானே தெரியல ஆனா வருஷம் பூர்த்தி இந்த நியமங்கள் எதற்குன்னா அவர் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் யூ ஷுட் பீ ப்ரிப்பேர்ட் அந்த யுத்தத்துக்கு முன்னால் போய் நின்னோம்னா இந்த நாட்டுக்காக குழந்தை மனைவி மக்கள் எல்லாம் மறந்துடும். தன்னுடைய உயிர் அதையும் மறந்துடுறான். அவனுக்கு இருக்கிறது எல்லாமே என்னன்னா இந்த நாடு தியாகம் இந்த தாய் நாட்டுக்காக காப்பாற்றணும் அப்படிங்கிற மனோநிலவையும் உடல் நிலையும் வர்றதுக்காக முதல்ல இருந்தே எப்படி பண்றாரோ நம்ம சாஸ்திரம் அந்தியகாலே விசேஷத்தா கடைசி காலத்துல சும்மா வராது. எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு ஆகார நியமம் ஏகாதசி விரதம் அந்தந்த அனுஷ்டானங்கள் சாஸ்திரப்படி பண்ணக்கூடிய பூஜைகள் யார் யாருக்கு நமஸ்காரம் பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். பித்திருக்கள் ஆராதனை பெரியவர்களுக்கு நமஸ்காரம்
எல்லாம் பண்ணிட்டே இருந்தால் யுத்த காலத்துல உபயோகப்படுற மாதிரி அந்திம காலத்துல அப்ப பகவஸ்மரணை வரணும்னால் முதலிருந்தே பண்ணால் வருங்கிறதுக்காக சந்ததம் சிந்தையேத்து அந்த காலே விசேஷத்தா எக்ஸாம் ஹால் ஸ்டூடெண்ட் போறான் பிளஸ் டூ எழுதுறான் மூணு மணி நேரம் எக்ஸாம் மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதுற பையனை டென்த் படிக்கும் போதே டுவெல்த் படிக்க சொல்றான் டுவெல்த் படிக்கும் போதே டுவெல்த் போர்ஷன் டென்த் முடிச்சோடனே டுவெல்த் போர்ஷன் ஆரம்பிச்சிடறான் அவன் லீவ்ல இருந்தே பிராரம்பம் பண்ணிடலாம் ரெண்டு வருஷம் வாங்க வாங்க படிக்கிறான் ஒரு நாளைக்கு வெளி தூங்குறதே இல்லை இருபது மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்றான் ஹோம்ஒர்க் பண்ணி வருஷம் பூர்த்தி படித்தால் நல்ல ஸ்டூடெண்டா தான் சொல்றேன் நல்ல ஸ்டூடெண்ட் சொல்றேன் டிவி பாக்குற குழந்தைகள் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்கு பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஏன் அப்படி கடைசி நேரத்துல பரீட்சைக்கு முன்னாடி டைஃபாய்டு ஃபீவர் வந்துருக்குன்னு வச்சுக்கோம் ஆனால் அவன் வருஷம் பூர்த்தி படித்தது அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போனால் ஹண்ட்ரட் வாங்குறவன் நைன்டி ஃபைவ் தான் வாங்கிடுவான் ஏனால் வருஷ பூர்த்தி அவன் பண்ண அந்த ஹோம்ஒர்க் அவன் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கு பகவான் கொடுக்கிற பலன் அது மாதிரி பகவான் வருஷம் பூர்த்தி ஜனனத்திலிருந்து நமக்கு சரியான புத்தி வர்றதுல இருந்தே சின்ன வயசுல இருந்து கௌமாரம் ஆச்சாரியத்து பிரகலாதர் சொல்றார் பிரகலாதருடைய அவதார ரூபமான ராயர் சன்னிதானத்துல கேட்டு இருக்கோம் சின்ன குழந்தைகள் விளையாடலாமே நைக்கிய பாலர்கள் கூப்பிடுறா பிரகலாதர் சொல்றான் விளையாட வரணும் யாரும் வரலாம் தான் ஆனால் எனக்கு விளையாட தருணம் இது இல்லை ஏன்னா நிறைய காரியம் இருக்கு நவவித பக்தி பண்ணணும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோவோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அவ்வளவு பண்ணணுமா ஏன் பின்னாடி படிக்கலாமே ஆயுசு தான் நூறு வருஷத்துக்கு சொல்லிட்டான் ஐம்பது வருஷம் தூக்கத்திலேயே போயிடு மீதி ஐம்பது வருஷத்துல சின்ன குழந்தையாவே பத்து வருஷம் போயிடுது படிக்கிறது விளையாடுறது இதுல இருபது வருஷம் போயிடுது திருப்பி மிச்சம் பார்த்தால் இருபது வருஷம் சம்பாதிக்கணும் ஓடணும் விளையாடணும் யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணணும் மிச்சம் எங்க இருக்கு இடம் இருக்கிற நேரத்துல எப்படி பகவான் ஸ்மரணை வரும் அதனால் சின்ன குழந்தையிலேயே பண்ணணுங்கிறார் அதனால் பிரகலாதன் சொன்ன அப்பேற்பட்ட வார்த்தை அதனாலே நல்ல ஸ்டூடெண்டா இருந்தால் எப்படி முதலிருந்தே படிச்சுட்டு வரும்போது அத்திய காலத்துல எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வர்றதோ அந்த மாதிரி முதலிருந்தே சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணால் அத்திய காலத்துல குமார் ஸ்டேஜ்ல போனால் அந்த ஒரு க்ஷணம் பகவத் ஸ்மரணை வரும் அதனால் பஜ்வாசாரியார் சொல்றார் சந்ததம் சிந்தை ஏற்று அந்திய காலே விசேஷத்தா அதனாலே நம்ம சாருக்கு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்மரணம் வரணும்னு அவரால் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்றதுக்காக இது முக்கியமாக கோட் பண்ணேன் ஆனா நம்ம சம்பிரதாயம் சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா நமக்கு தகுந்தபடிதான் இருக்கு கலியுகம் மாமா சொல்லிட்டு இருந்தார் கலியுகத்துல புண்ணியம் பதினஞ்சு இல்ல புண்ணியம் பாவம் பதினஞ்சு புண்ணியம் அஞ்சு அதுவும் குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு ஆனால் இந்த காலத்திலையும் நம்மளுக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா பகவத் விஷயத்துல போகலையே கலியினுடைய ஆவேசம் அதிகம் எங்க போனாலும் பகவத் சிந்தனை வரல பக்தி வரல அப்ப சம்பிரதாயங்கள் என்ஜாய் பண்ணது தோன்றது நம்ம சாஸ்திரம் எப்படி பண்ணிருக்கா போறோம் இன்னைக்கு சொல்லியிருந்தார் காலையில அபியங்கர ஸ்நானம் நிபந்தன பட்சணம் நல்ல ஹோலியை பண்ணி நல்ல ஸ்வீட்டா சாப்பிடுங்கோ நம்ம பண்டிகைகள் ஆச்சரணை தர்ம ஆச்சரணை எப்படி பண்ணிருக்கா எங்க போனாலும் கெட் டுகெதர்ங்கிறார் அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி தீபாவளி ஒரு பொங்கல் அப்படின்னாலே குடும்பங்கள் ஒன்னா சேரணும் அதே ஒரு கெட் டுகெதர் தான் அந்த அதனாலதான் பண்டிகை கிரமங்கள் ஆராதனை மகோத்சவம் உற்சவம் சொல்லியிருந்தார் ராயர் ஆராதனை இல்ல புஷ்யார்காதி சபாகமே நூறு எட்டு தடவை சொல்ல முடியலைனால் ஒன்பது பேர் சேர்ந்து பன்னெண்டு தடவை சொன்னால் ஆயிடுமே சாது சஜ்ஜனர் சங்கா ஒன்று ஸ்நான சங்கவாகனி சாது சங்கவாகனி சங்கதிந்த லிங்கதேக பங்கவாகனி கலியுகத்திலே சாது சஜ்ஜனர்களுடைய சங்கமே பெரிய தபசு அதனால் பகவானுடைய அடையிறதுக்கான சுலபமான வழி சாது சஜ்ஜனர சங்க ஒன்று ஸ்நானங்கிறார் அதை விட பெரிய கங்காதி ஸ்நானங்கள் தேவையில்லை பிளைட் குடித்து ஹரித்துவார்ல போய் குடிச்சாதான் ஸ்நானம் இல்லை இங்க இன்னைக்கு பண்ணிருக்கவே இந்த சங்கம் இன்னைக்கு கங்காதி தீர்த்த ஸ்நானம் பண்ண பகவான் கொடுத்தரா அதனாலே சொல்றேன் நம்ம சம்பிரதாயங்கள் விருந்துகள் வேணுமா தீபாவளி பொங்கல் ஒவ்வொரு பண்டிகையும் பார்த்தால் விருந்துகள் கெட் டுகெதர் அங்கேயே கொடுத்தரா புது வஸ்திரங்கள் அங்கேயே கொடுத்தரா நமக்கு என்ன கிடைக்காது இனிமையான காது கிளமையான பாட்டு கேட்கணுமா பாருங்க பஜனா மண்டலம் பாடுறாரு குடிக்கணுமா நடனம் ஆடுமா கபல போய் ஆடாதீங்கோ தாசர் காணப்பண்ணி நாட்டியம் ஆடணும் கட்டிட்டு ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் நம்மளுடைய மனசையும் சந்தோஷமா வச்சுக்கிறது உடம்பையும் ஃபிட்டா வைக்கிறது காலையில சீக்கிரம் சூரிய நமஸ்காரம் ரெண்டாயிரம் ரூபாய் விட்டு கொஞ்சம் போயிட்டு சூரிய நமஸ்காரம் யோகா பண்றான் பிராணாயாமம் தினப்படி சத்தியானத்துல அஞ்சு தடவை பண்ணாலே போதும் ஆச்சமணம் பண்ணாலே போதும் காலையில எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல தண்ணி சாப்பிடணுங்கிறார் ஆச்சமணம் பண்ணிட்டே இருந்தா அதுவே போதும் உட்காரணும் உட்கார்ந்தாலே பத்மாசனம் பூஜை பண்றதுக்கும் சந்தியாவந்தனத்துக்கும் பத்து காயத்திரிக்கும் பத்து நிமிஷம் உட்கார முடியும் நல்லா கீழே அமர்ந்து உட்கார்ந்தாலே
உட்கார்ந்து இலைகளை சாப்பிட்டு பழகினாலே, கீழே சாப்பிட்டு பழகினாலே அது பெரிய யோகா அபியாசம். சாஸ்திரத்துல சுலபமாக பண்ணி வச்சிருக்கார். அதனால்தான் அந்த மாதிரி சம்பிரதாயங்களை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. குழந்தைகளை சொல்லிட்டோம், சின்ன வயசுல இருந்தே சொல்லணும், சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும். பிரகலாதர் சொன்னா, பிரகலாதர் நரசிம்மத்தை கேட்டாரா, அப்பா என்னுடைய அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவருக்கு ஒரு சத்தியதியை கொடுக்கணும். பிள்ளை பகவான் உள்ள இருக்கிற ஜெய விஜய வேடிக்கை போகும் அடையாளம் பண்ணிட்டு இருக்கான். ஜெயனுக்கு சத்தியதி கொடுத்துட்டான், உள்ள இருந்த தைத்தியனுக்கு கொடுக்கலைங்கிறது நம்ம முதல்ல சித்தாந்தம் தாப்பன நிர்ணயம் எழுதி தமிழ் கொடுத்தவர் உட்கார்ந்து இருக்காரு. அதனால ஆனால் அவர் சொன்னாராம், உன்னுடைய ஏழு பிதாமகன் ஏழு பேர் அப்பாக்களுக்கும் சத்தியதி, ஏழு அப்பாக்களுக்கும் அப்போ புசிக்கலாம் போ, நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தியாவந்தனம் வராது. ஆனால் என் பையனை சகாலத்துல அவனுக்கு பொருள் போட்டு குருகுலத்துல சேர்த்து சந்தியாவந்தனம் வரும், நான் இது பண்ண மாட்டேன். அப்பாக்களுக்கும் புத்தி சாஸ்திரத்துல சொல்றது. தந்தைகளும் அப்ப என்ன பண்ணுவான், என் பையன் நினைப்பான், ஓ நான் ஏன் பண்ணணும், என் பையன் பண்ணிட்டு போறான். ஓ அவன் நினைப்பாடா, ஓஹோ நான் கண்ணிகளுக்கு போய் இருந்தா பையனை பிரகலாதன் ஆக்கியிருந்தான். கருத்தில பார்த்தா ஒரு தலைமுறை பூரா இரண்டிகளுக்கு தான் இருப்பான், ஒரு பிரகலாதன் கூட இருக்க மாட்டான். அதனால பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு தகுந்தபடி வரும். அதனால் கிருஷ்ணன் சொல்றான், எத்தியத் ஆச்சரதி சிரேஷ்டா சத்த தேவ இத்தரோ. அர்ஜுனா, நான் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா, நான் ஏன் சந்தியாவந்தனம் பண்றேன், நான் ஏன் குருகுலத்துல போய் படிச்சேன், நான் ஏன் யாகங்களை பண்றேன், நான் பண்ணுங்கிறதே இல்லை, எல்லா கர்மங்களும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணார்ப்பணம். நான் கிருஷ்ணனே ஏன் கர்மங்களை பண்றேன்னா, பெரியவா பண்ணாதான் சின்னவா, அப்பா சந்தியாவந்தனம் பண்றாரோ முடிச்சா கூட தான், ஓ என் அப்பாலும் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கா நான் பண்ணுவேன். அதனால பெற்றோர்களும் பெரியவர்களை பார்த்துதான் சின்னவர் வர்றார். அதனால் கிருஷ்ணன் கீதையில சொல்றான், இயற்கை ஆகரதை சிரேஷ்டா தத்த தேவ இதரோ ஜனா. அத்தவெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்பா, நீ கேர்ஃபுல்லா இருக்கு, சின்ன குழந்தைகள் எல்லாம் பாக்கலாம், அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும் நம்ம சொல்றோம், நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறதுனால பெரியவர்களும் அதை பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விஷயத்தையும் இங்க சில விஷயங்களை சொல்லணும்னு கேட்டிருந்தேன். ஆனால் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரமோ தர்மமோ இன்னைக்கு நமக்கு நிலைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னால் அது சாஸ்திரத்தை சொல்றவா இல்லை, சொல்லி கொடுக்கறவா இன்னும் குறைஞ்சிட்டா, சொல்லி கொடுக்கறவமா நம்ம அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆச்சார் போன வாரம் நான் பெரும்பக்கத்துல இருக்கேன், கிளாஸ் எடுக்க தயாராக இருக்கேன், யார் வேணா வந்து படிக்கலாம், யார் போறா, இதே வேற ஏதோ சொன்னா போவா எல்லாரும். கிளாஸ் பகவத் விசாரத்தை சாஸ்திரத்தை பாடங்களை சொல்லி கொடுக்கறவ இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கிற புத்தி மனோநிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனா அது இருக்கணும்னா அதுக்கான புத்தகங்களாவது கிடைக்குமான்னு கேட்டால் இன்னைக்கு எல்லா வகையான வசதிகளும் இருக்கு, இன்டர்நெட்ல கிடைக்காத விஷயமே இல்லை. ஆனால் நம்ம இன்டர்நெட்ல போய் படிக்கிறோமான்னு கேட்டால் முஸ்லீம் மார்க் தான் அது இன்னைக்கு குழந்தைகளுக்கு. ஆனால் கிரந்தங்கள் புரந்தரதாசர் 475,000 கிருதிகளை பண்ணார். இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு இருக்குன்னா 1,000-2,000 கூட தேடி தேடி பிடிக்க முடியல. அப்பா 500,000 சேர்த்து வச்சார், பையன் எவ்வளவு வச்சிருக்கான், 1,000 ரூபாய் வச்சிருக்கான். ஓ குறைக்க தெரியாதவன் போல இருக்கு, 500,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணியோ பிசினஸ் பண்ணியோ 5 கோடி பண்ணியிருந்தால் அவன் நல்ல குழந்தை. அப்போ புரந்தரதாசர் கிரந்தத்தை நீங்க 5 கோடி ஆக சொல்லல, அவர் கொடுத்த 500,000-475,000 புத்திகளை பத்திரப்படுத்திருக்கலாம் இல்லையோ. கிரந்தங்கள் விஜயேந்திரன் 104 கிரந்தங்களை பண்ணாரு, இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஞானிகளும் கொடுத்த எத்தனையோ கிருத்திகள் நம்மகிட்ட இன்னைக்கு எவ்வளவு இருக்கு. விஜயதாசர் 75,000 கிருத்திகள் புரந்தரதாசருக்கு பட்ட கடனுக்காக மாத்திரம் பண்ணார், இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு கிருத்திகள் இருக்கு. சாதாரணமாக கிருத்த பிரச்சாரம் அன்னைக்கு பண்ணல, ஓலைகளை அவங்களே எடுக்கணும், அவங்களே ஆணியை வைத்து அங்க செதுக்கணும், அதுல இங்கு வச்சு நிரப்பணும். இங்க யார்கிட்டயும் போய் வாங்க முடியாது, போர் வாட்டரோ பிசிலரி வாட்டரோ இங்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கங்காதி தீர்த்தங்கள்ல மடியா ப்ரிப்பேர் பண்ணணும், அதை உட்காந்து அடிக்கணும்னா பாத்து குட்டையை விட்டு அடிக்கணும். இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு எழுதுன கிரந்தங்களை காப்பாத்திலேயே அந்த கிரந்தங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு அறிவாக இருக்கையோ, இன்னைக்கு மகாபாரத தாத்பரிய நிர்ணயமோ இன்னைக்கு இருக்குன்னால் பிராச்சீனா சின்ன புண்ணியோச்சய சுதரதரகா சாரதகா சாரிச்சுத்தான் பெரியவாழ் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு சின்ன துளி சொத்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு காரோ பங்களாவோ நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் புண்ணியங்கள் நம்மகிட்ட இல்லையே, நாமளே அடிச்சடி தேய்ச்சிடவே தாத்தா பண்ண புண்ணியத்தை நானே அனுபவிச்சுட்டேன். இன்னும் என் குழந்தைக்கும் பேர குழந்தைகளுக்கும் நான் என்ன வச்சிருக்கேன், கார் பங்களா இருக்கு, அது அவனே கேட்க மாட்டான், அப்ப என்ன விட 10 மடங்கு சம்பாதிப்பான் நாளைக்கு. ஆக அவருக்கு புண்ணியங்கள் சேர்த்ததுக்கு என்ன பண்ணணும், கிரந்தங்கள், அந்த கிரந்த பிரச்சாரம், கிரந்த பிரச்சாரத்தால் உருவான மழமை கோப்பட்டேன். அவர்கள் எப்பேற்பட்ட மகா காரியம் பண்ணியிருக்கார், அவர் பத்தி பெருமையா முகஸ்துதிக்காக சொல்லல. போன வருஷம் நான் அடி எனக்கு எதுவும் தெரியாது, எங்க தாத்தா எதாவது சொல்லி கொடுத்ததை வச்சு பேசிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன், போன வருஷம் மகாபாரத தாத்பரியம் தெரியாது, ராமாயண
வசனம் விருப்பாட்சிபுரம் மடத்துல தர்மபுரியில சொல்லணும்னு நான் யோசித்தேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் எழுதின மத்வராமாயணம் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல இருக்கிற ராமாயணத்தை மாத்திரம் எடுத்து ஒரு வாரியம் கொடுத்திருக்கார். மத்வராமாயணம் தலைப்பே சரியாக இருந்தது, எவ்வளவோ ராமாயணங்கள், ஆனால் எல்லா ராமாயணத்திலும் சரியான ராமாயணம் எதுனால் ஹனுமந்தனாக முன்னாலேயே இருந்து பார்த்த ஹனுமந்தனை மத்வராக இருந்து எழுதிய மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் மத்வராமாயணம் அது சரியான ராமாயணம். அவரே ஹைகிரீவர் பரமாத்மானத்தை தானே வாயு பகவானாகவே இருந்து கேட்டுண்ட ராமாயணம் மத்வராமாயணம் சத்தகோட்டி ராமாயணத்தை கேட்டிருந்தவர் வாயு பகவான், அவரே ஹனுமந்தன், அவரே மத்வர், அப்பேற்பட்ட மத்வராமாயணம் அவர் பார்த்ததே இல்லைன்னா அவர் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தேன் அந்த பிரவச்சனம் பண்ணேன். பாருங்கோ, கிரந்தங்களுடைய பாராயணம் நம்ம பண்ற சின்ன காரியங்கள் எப்பேற்பட்ட பலன்னா, இந்த வருஷம் அடுத்த வருஷம் நாவணமைக்குள்ள மூணு தடவை இங்க வந்துட்டேன். இந்த கடைசி ரெண்டு மாதத்துக்குள்ள அவர் பக்கத்துல உட்காந்து பேசக்கூடிய பாக்கியம் கொடுத்துருக்கேன். நிறைய அவர் திறந்து தெரிஞ்சுக்கணும், மாமாட்டிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அறியன் சின்னவன் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னா, அது கிரந்தங்களுடைய நம்ம எவ்வளவு பக்கம் போறோமோ பகவான் நம்மளுக்கு அனுகூலம் பண்றான். ஆசைதான் முக்கியம், அந்த ஆசையை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி கிரந்தங்கள், இந்த மாதிரி சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி ஒரு வைபவங்கள். ஆசை வந்தால் போதும், மதாச்சாரியார் சொல்றாரு, ஆசைப்பட்டா போதுமா? ஆஹா, நானும் ஆசைப்படுறேன், விசா வாங்கணும், யூஎஸ் போகணும், அங்கேயே போய் செட்டில் ஆகிடணும், அப்பா அம்மா அங்கேயே மறந்துடணும். இல்ல, நல்ல பகவத் விஷயத்துல வரக்கூடிய ஆசை, ஆஹா எனக்கும் ஒன்றும் தெரியாது, சத்யாவந்தனம் தெரியாது, எனக்கும் பத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள் பேர் கூட தெரியாது, எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு, யார் சொல்லி தருவா, எங்க போய் தெரியும், கன்னடம் படிக்க வராது, பேசினா அறவுரை கன்னடம், அதனால தமிழே பேசிட்டேன் நானும், பேசினா நம்ம பேசுற கன்னடம் புரியாது, பேசுற பிரவச்சன கன்னடங்கள் நமக்கு ஏறது இல்லை, படிக்க வரவங்களுக்கு புரியாது, சமஸ்கிருதம் படிக்கவே இல்லை, ஹிந்தி படிக்க கூடாது ஒதுக்கிட்டா, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஹிந்தி படிக்க கூடாது படிக்கிறாங்க ஒதுக்கிட்டு, இப்ப ஹிந்தியும் தெரியல சமஸ்கிருதமும் தெரியல, இங்கிலீஷ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சுக்கிற அளவும் நாலேஜ் இல்ல, எப்படி கிரந்தங்களை தெரிஞ்ச முடியும்? தமிழ்ல வருமானா, தமிழ் எழுதவர் ரொம்ப கம்மி, நம்ம சாரமா 2 பேர் இருக்காங்க, இதுல தமிழ்ல நம்ம படிச்சு தெரிஞ்சிருந்தால் இருக்கிற யாரோ கிடைக்குமானா, பகவான் ஆசைப்பட்டால் போதும் மத்வாச்சாரியார் சொல்றார், பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நானிஷ்மா, ஆசைப்படுத்தோங்கிறார், பிராரம்ப மாத்திரம் என்ன என்ன ஆசைப்பட்டுட்டனே அதுக்கே பலனா, விஷ்ணு தர்மே நானிஷ்பலான், இச்சாவா பிராரம்ப மாத்திர இச்சாவா, ஆசைப்படுதோ விஷ்ணு தர்மத்துல பகவத் காரியத்துல, அப்பா எனக்கு கிரந்தங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆசை மத்வாச்சாரி ஆசைப்பட்டுட்டோம் இல்லையோ அதற்கான பலனே உனக்கு கிடைச்சிருச்சு, ஆசைப்பட்டதுக்கே பலனா, என்ன பலன், அதற்கான கிரந்தங்கள் கிடைக்கும், சொல்லி கொடுக்குறவா கிடைப்பா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆபீஸ்ல உனக்கே பர்மிஷன் வரும், வேற போஸ்டிங் வரும், பக்கத்துல இடம் கிடைக்கும், குடும்பத்துல எல்லாம் அனுகூலமாகும், பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மியான, அந்த பலன் என்னன்னா அதற்கான வழியையும் பகவானே காட்டி அதற்கான பலனையும் கொடுப்பான், ஏன்னா அவனே எல்லாரையும் பண்ணி வைக்கிறவன், ஒவ்வொரு தாடுவனும் மத்தொவ்வரோடுவனும் வேடுவன் ஒவ்வன் அலி நீடுவனு மாதாடுவனும் பிறகாயி அப்பரதெய்வனிவ மத்தொவ்வரனு நெக்கிசனு லோகதொடொப்பனே தா பாத்திய பாதக நாகனி, அவனே எல்லாம் பண்றான், அதனால சொன்ன ஆசை, அந்த ஆசையை கொடுக்கறதுக்காக எப்பேற்பட்ட மடம் இங்க இருக்கு உங்களுக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம்னா, இந்த மடம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அந்த ஹிஸ்டரியை நான் பார்க்க சான்ஸ் கிடைச்சது எனக்கு, அந்த மடம் உருவான காலத்துல இல்ல 2011 காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு தியான மண்டபம் கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் புஸ்தகம் வெளியே வர 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 ராகவேந்திர இங்க பண்ண மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசை ராகவேந்திரருக்கு, அதனாலேதான் அந்த ஒரு ஆசையினாலதான் 5000க்கு மேற்பட்ட மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் 32 அத்தியாயங்கள் இருக்கிறது, 32 ஸ்லோகங்கள்ல மகாபாரத தாத்பரிய நிர்ணய பாவசங்கிரகம், பாவசங்கிரகத்தை கொடுத்த ராயருடைய இடத்துல என்ன பண்ணாருந்தா, மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தை வர வச்ச அப்புறம் இங்க உட்காந்துக்கிறார் நமக்கு பகவான் சொல்லியிருந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் பலம் கொடுக்கக்கூடியவன் அவனே, அவனே நம்மளுக்கு நம்மளுக்கா ஏதோ ஒரு கிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அதை பூர்த்தி சரியாகி செய்து நமக்கு எல்லோருக்கும் பகவான் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சகாலத்துல விவாகம் ஆகணும், நம்ம பிள்ளையே ஆகணும், நம்ம மக்களாக நம்ம தார்மாக நம்ம மார்க்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும், வெளிதவரி போகாமல் சத்சந்தான பாக்கியம் ஆகணும், நம்ம குழந்தைகளும் இதே மடத்துக்கு வந்து
சேவை பண்ணக்கூடிய 30 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம குழந்தைகள் தான் இருக்கணும் ஃபுல்லா. அப்பேற்பட்ட ராகவேந்தருடைய தோற்றம் பண்ணக்கூடிய பக்தி பண்ணக்கூடிய சத்தத்தான பாக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு ஆகணும். மேலும் மேலும் ஐஸ்வர்யம் வரணும். இந்த வருஷம் அவர் சொன்ன மாதிரி ஸ்வர்ணமா கொட்டட்டுனார். ஹேம விளம்பினாம சம்பத்தரம் ஸ்வர்ணமா கொட்டட்டும். அதெல்லாம் ராயருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி கிரந்தங்கள் மூலமாக ராயருக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும். இதே போல் மேலும் மேலும் நமக்கு பகவான் ஞான காரியத்துல நம்ம நடத்தி கண்டு செல்லட்டும் சொல்லி அவர் ராகவேந்திர குருவான் ரகத பாரதியரும் முக்கியப்பிராணான் ரக சித்தார்த்தி ராமச்சந்திரமூர்த்தி பாதார விந்தங்களிலே என்னுடைய அந்த வார்த்தைகளை சமர்ப்பணம் செய்து எனக்கும் வாய்ப்பளித்த இந்த நிர்வாகிகளுக்கும் அவர் ஸ்ரீரஸ் சார் அவருக்கும் இந்த மனத்துடைய நிர்வாகிகள் நாராயண் சார் அவர் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உங்களுக்கும் சஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு நன்றியை சொல்லி கிருஷ்ணாரம் பார்த்து